வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜுக்கு வந்து க்ளோயிங் எஃபெக்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளான ஈஸியான ஒரு மூணு ஸ்டெப் மூலமாக நம்ம எப்படி கொடுக்கலாம், அது எந்த அளவுக்கு முதல் இருந்த இமேஜோடு இந்த க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளுக்கு போகலாம். இந்த இமேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளோயிங் எஃபெக்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும்போது அந்த பிக்சரில் வந்து எந்த பாயிண்ட் வந்து க்ளோயிங்காக இருக்குது, இல்லை எந்த கலர் வந்து க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோயிஷ் கலர் இருக்குது, இந்த லைட்டில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் தான் படுது. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் கலரை தான் நம்ம வந்து க்ளோயிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபோர் கிரவுண்ட் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கலர் இங்கே வந்துடும். ஓகே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம சாலிட் கலர் லேயர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாலிட் கலர் லேயர் வந்துச்சு. இதோட கலரோட பிளெண்ட் மோடை வந்து ஓவர்லேக்கு மாத்திரம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் இருந்ததுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் ஓவரால் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒபாசிட்டியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜீரோ மாற்றிக்கிங்க. அதுலேருந்து உங்களுக்கு தேவைக்கு தந்தாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இமேஜுக்கு வந்து இது பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுதோ அதுதான் கரெக்டான பாயிண்ட், அதில் நிறுத்திடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுது, அந்த இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 அப்படிங்கும்போது கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது, 45-50 கரெக்டாக வருது. நான் இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த இது எனக்கு போதும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். அது உங்களோட ரசனைக்கு தகுந்தாப்பில், உங்களோட இமேஜோட ஃபோட்டோ லைட்டிங் அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன், இந்த க்ளோயிங் எஃபெக்ட் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் மொதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்துன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த இமேஜ். இப்போ நம்ம எஃபெக்ட் கொடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா பளபளனு மினுங்கிறது மாதிரி இருக்குது. இதுதான் இதோட யூஸ். ஒரு ரொம்ப டல்லாக இருக்கிற இமேஜை வந்து ஃபோக்கஸை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வழி தான் இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். முதல்ல நான் சொல்லியிருந்தேன், ஒரு இமேஜை பார்க்கும்போது எங்கே வந்து க்ளோயிங் கலர் இருக்குதோ அந்த கலரை ஃபஸ்ட்டு நமக்கு செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேஸ் பின்னாடி இருக்கிற இந்த பஸ்ஸோட கலர் தான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நல்லா க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் கிரவுண்ட் கலர் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சாலிட் கலர் லேயர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பிளெண்ட் மோடு வந்து ஓவர்லேக்கு மாத்திரம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்துருச்சு பர்ஃபெக்டாக. இப்போ வந்து ஒபாசிட்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 40% அல்லது 50% தான் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் பிரைட்டாக இல்லாமல் ரொம்பவும் நார்மலாக இல்லாதபடி ஒரு நடுப்பட்ட இடையில நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இமேஜுக்குமே மேட்சிங்காக இருக்கும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 அந்த ரேஞ்சில் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு பாருங்கள். இந்த இடமெல்லாம் பிளாக்காக கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எஃபெக்ட் பண்ணப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோயிங் ஆகிட்டுருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இமேஜுக்குமே ஒரு க்ளோயிங் கலர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் எல்லோ லைட் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். என்ன கொடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் அந்த ஃபேஸ்லேயும் அந்த ஆப்ஜெக்ட்லேயும் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும், முத இருந்ததுக்கு சூப்பராக இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து நிறைய மக்கள் லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.